ஓம் மகா கணபதி நமக. புதுசம் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்க இருப்பது பிரம்மச்சரிய தோஷத்திற்கான எளிய பரிகாரத்தை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த பிரம்மச்சரிய தோஷம் என்பது நவகிரகங்களில் எந்த கிரகத்தினால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பிரம்மச்சரிய தோஷம் வந்து கேது பகவானால் ஏற்படக்கூடிய ஒரு தோஷம். அப்போ ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த கேது பகவான் ஏதாவது ஒரு இடத்துல இருந்துகிட்டு இருந்து ஏதோ ஒரு இடத்துல பார்த்தா தானே இந்த பிரம்மச்சரிய தோஷம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற பட்சத்தில், ஜாதக கட்டத்தில் லக்கணம்னு ஒன்று போட்டிருக்கோம். அந்த லக்கணத்திலேருந்து எண்ணி வந்தீங்க அப்படின்னாக்கா, மூன்றாம் இடம் பதினோராம் இடம் லக்கணத்திலேருந்து எண்ணி வரணும். மூன்றாம் இடத்துலையும் பதினோராம் இடத்துலையும் இந்த கேது பகவான் இருந்தார் அப்படின்னாக்கா, அங்கே இருந்துட்டு தன்னோட மூணாம் பார்வையாக லக்கணத்தை பார்ப்பார். அப்படி தன்னோட மூணாம் பார்வையாக லக்கணத்தை பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, பிரம்மச்சரிய தோஷத்தை ஏற்படுத்துகிறார். இந்த பிரம்மச்சரிய தோஷம் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, காலாகாலத்தில் திருமணம் பண்ணுறத தடை பண்ணும் அப்படின்றதா இதோட விதி. ஒரு ஆண் மகனாக இருந்தால் அதிகபட்சம் 26 வயதுக்குள்ளே திருமணம் நடக்கணும். ஒரு பெண் மகளாக இருந்தாக்கா அதிகபட்சம் 23 வயது 24 வயதுக்குள்ளே திருமணம் நடக்கணும். இதுதான் கரெக்டான ஒரு திருமண வயது அப்படின்றத சொல்லலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா, 30 வயது கடந்தும் ஒரு ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ திருமணம் நடக்காத நிலைகள்லாம் ஏற்படுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. இது பிரம்மச்சரிய தோஷம் மட்டும் கிடையாது, அதில் இதுலேயும் ஒரு தோஷம், இந்த பிரம்மச்சரிய தோஷமும் கல்யாணத்தை தடைப்படுத்துது அப்படின்றது விதி. அதனால் ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துலையோ அல்லது 11ஆம் இடத்துலையோ கேது பகவான் உட்கார்ந்துருந்தார் அப்படின்னாக்கா, கண்டிப்பாக அவங்களுக்கு பிரம்மச்சரிய தோஷம் இருக்குது அப்படின்றத சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல், இந்த கேது பகவான் லக்னம் 12 கட்டங்கள் இருக்கும். அந்த 12 கட்டங்களில் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். எந்த இடத்துல இருந்துட்டாலும் கலஸ்தரக்காரகன் சுக்கிரன் அப்படின்றத சொல்லுவாங்க. அந்த கலஸ்தரக்காரகனான சுக்கிரனை வந்து தன்னோட பார்வையால், 7ஆம் பார்வையாலேயோ அல்லது முன்பின் 3 பார்வையாலேயோ சுக்கிரனை பார்த்துட்டாரு அப்படின்னாக்கா, அப்பையும் இந்த பிரம்மச்சரிய தோஷத்தை ஏற்படுத்துவார் அப்படின்ற விதி. இப்படி நல்லா கண்டுபிடிச்சிட்டோம் நமக்கு அந்த ஜாதகத்தில் பிரம்மச்சரிய தோஷம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில், இதுக்கு எளிய பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, இதுக்கு எளிய பரிகாரங்கள் வந்து கோயில் குளத்துக்கு போகிறது எளிய பரிகாரமாக இதுக்கு ஆகாது. இந்த பரிகாரத்தை அந்த ஜாதகரே அந்த ஜாதகரே எளிமையாக இந்த பரிகாரத்தை செய்தால் மட்டுமே இந்த பிரம்மச்சரிய தோஷத்தை உடைக்க முடியுமோ தவிர, அந்த ஜாதகர் செய்யாத வரல இந்த பிரம்மச்சரிய தோஷத்தை முழுமையாக உடைக்க முடியாது. இதை எப்படி எளிய பரிகாரத்தில் செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த பிரம்மச்சரிய தோஷம் உள்ள ஜாதகக்காரங்க என்ன செய்யணும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, ஒரு நாகசிலை வாங்கணும். சின்னதாக நாகசிலை இரும்புல இந்த கல்லில் வாங்கினாலும் சரி, அல்லது பித்தளை அல்லது வெள்ளி, இதை மாதிரி தன்னோட வசதிக்கு தகுந்த மாதிரி ஏதாவது சின்னதாக ஒரு நாகசிலை வாங்கிட்டு, பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய காலகட்டம் காலை 4:24 5:12 இந்த பரிகாரத்தை செய்யணும். இது எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னாக்கா, 7 நாள் தொடர்ச்சியாக அதிகாலையில் செய்யணும். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கண்டிப்பாக செய்யணும். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யும் போது அந்த நாகசிலைக்கு வந்து 5 விதமான அபிஷேகங்கள் செய்யணும். அதில் முக்கியமாக இந்த அந்த 5 விதமான அபிஷேகங்களில் முக்கியமானதாக அதில் வந்து பால் அபிஷேகம் கண்டிப்பாக இருக்கணும். மற்ற 4 அபிஷேகங்கள் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கணும் சரிங்களா. அப்படி செஞ்சீங்க அப்படின்னாக்கா, இந்த பிரம்மச்சரிய தோஷத்தை 7 நாள் செஞ்சுட்டு நீங்கள் ஆற்றுலேயோ குளத்துலையோ விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பாக இந்த பிரம்மச்சரிய தோஷத்துலேருந்து விடுபடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பெண்ணோ ஆணோ திருமணத்துக்கான வரணை தேடினீங்க அப்படின்னாக்கா, சீக்கிரமாகவே திருமணம் நடக்கும் அப்படின்றதான் இந்த வீடியோ மூலமாக சொல்ல இருக்கிறேன். இதை கொஞ்சம் விரிவாக நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்றத, கொஞ்சம் எப்படி செய்யணுன்றதை கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன் பாருங்கள். அதிகாலையில் இந்த நாகர் சிலையை வாங்கிடுறீங்க. தன்னோட வீட்டில் தான் செய்யணும். ஏதோ குளத்துலையோ அல்லது கோயில்லையோ இதுலேயும் செஞ்சிடக்கூடாது. தன்னோட வீட்டில் பூஜை அறையில் இதை வைக்கணும். அந்த 7 நாள் இதை தொடர்ச்சியாக செய்யணும். இந்த 7 நாள் செய்கிற வரணுமே வீடு வந்து கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும். யாராவது அந்நியர்கள் உள்ளே வரது முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். இந்த 7 நாளில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 4:24 5:12 அந்த ஜாதகரோ அந்த ஜாதகியோ குளித்து முடிச்சிடணும். குளித்து முடிச்சுட்டு கரெக்டான இந்த காலகட்டத்தில் பூஜை அறையில் உட்காந்து அந்த நாகர் சிலைக்கு பொட்டு பூ இதெல்லாம் வச்சு, அதுக்கு விளக்கேற்றி வச்சு, இந்த 5 விதமான அபிஷேகங்களை செஞ்சு வச்சிடணும். வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னாக்கா, அதேமாதிரி மறுநாள் இதை மதியம் தொடர்ச்சியாக செய்யணும். காலையில் எழுந்திரிக்கணும், குளிக்கணும், இதை செய்யணும். இதை மட்டும் தொடர்ச்சியாக 7 நாள் செஞ்சுட்டு வந்துட்டு 7வது நாள் காலையிலையும் இதை மாதிரி
செய்து முடிச்சுட்டு அந்த செய்து முடித்த 7 நாள் வச்சு செஞ்சு வச்சுருப்போம் பாருங்கள், அதோட பூ போட்டு அந்த நாகர் சிலை இதெல்லாம் இருக்குமா, இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அருகில் உள்ள குளத்துலேயோ அல்லது ஆற்றுலேயோ அல்லது நீர்நிலையிலையோ விட்டுட்டு அங்கே பக்கத்தில் உள்ள துர்க்கை அம்மன் ஏதாவது இருந்தாங்க அப்படின்னா துர்க்கை அம்மனுக்கோ அல்லது நாகக்கண்ணியம்மன் இருந்தாங்க அப்படின்னாக்கா நாகக்கண்ணியம்மன் கோயிலுக்கோ, அது இல்லாத பட்சத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா விநாயகர் பெருமான் 2 நாகர் சிலை வச்சு உட்காந்துருப்பார். எந்த இடத்துல கோயில் இருந்தனா 2 நாகர் சிலை வச்சு பக்கத்தில் விநாயகர் உட்காந்துருப்பார் அரசமன் தடியில். அந்த விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு விளக்கு போட்டுட்டு என்னோட இந்த பிரம்மச்சரிய தோஷம் வந்து விலகணும் அப்படின்றது அந்த சாமிகிட்ட விநாயகர் பெருமான்கிட்ட மண்டிட்டு நீங்கள் வணங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாக்கா இந்த 7 நாள் பரிகாரத்தோடையே முழுமையாக இந்த பிரம்மச்சரிய தோஷத்தை உடைக்க முடியும் அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக பதிவு பண்ண விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.